பேசுவோம், தமிழ்னு பேசுவோம், தமிழர்னு பேசுவோம், எல்லாருக்கும் முந்தி பேசுவோம். ஆனா தமிழையும் தமிழரையும் அழிப்பதுல முதன்மையான ஆளா இருக்கும். இது சிங்களனை விட ஆபத்தான உணர்வு கொண்டவர்கள் இவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். நான் ஈழத்தமிழ் மக்களுக்கு அப்படி இருப்பேன், சகோதரனா இருப்பேன், உடன்பிறப்பா இருப்பேன். எங்க உங்க உடன்பிறப்பு? சிறப்பு முகாம்னு ஒன்ன உருவாக்கியது யார் இந்த நாட்டில் சொல்லு? சித்திரவத முகாம. லட்சக்கணக்கான பேர் சிங்களனுடைய முள்ளு கம்பிக்கல முடங்கி கிடந்ததுக்கும் இந்த சிறப்பு முகாமில் கிடக்கிறதுக்கு என்ன வேறுபாடை கண்டுட்டீங்க? என்னத்தை கண்டுட்டீங்க நீங்க? கடைசியா அவனுடைய அவனை சித்திரவதை செஞ்சு விடுதலை செய்யாம கியூ பிராஞ்சின் ஒரு பிரிவை உருவாக்குனதே ஐயா கருணாநிதி தான். சிறப்பு முகாமை அமைச்சதே இவர் தான். போர் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அழிஞ்சிருச்சு. 13 ஆண்டுகளுக்கு மேல வந்துட்டோம். எங்களையே விடுதலை செய்யல. இந்த சிறப்பு முகாமை ஒழிச்சு சாதாரண சிறையில் கூட வைங்க குற்றம் பண்ணியிருந்தா. பாஸ்போர்ட் வழக்கு, பாஸ்போர்ட் கூடுதலாக அதிகப்படியாக கூட நாட்கள் தங்கிட்டோம், ஓவர் ஸ்டே, அதுக்கு சிறப்பு முகாம். இதில் விட கொடுமை என்னென்னா, இந்த நாட்டில் விற்கிற கஞ்சா, போதைப் பொருள், ஹெராயின், அபின்னு, குட்கா, இதுக்கெல்லாம் இவர்கள் சிறப்பு முகாமிலிருந்து இந்த அலைபேசியை வச்சு பேசித்தான் இவர்கள் தான் கடத்துகிறார்கள், கொண்டு வந்து விற்கிறாருன்னு பேசுறது மாதிரி ஒரு இனத்ரோகம் உலக வரலாற்றில் உண்டா? எப்படி இருக்கு? செயலுக்குள்ளேருந்து வித்துருவான். ஆனால் இவ்வளோ பெரிய நாட்டை ஆள்ற இவருடைய மாவட்ட செயலாளர், ஒரு அமைச்சர், இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர், இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் தெரியாமல் அது நடந்துருது. இதெல்லாம் தமிழ் இன உணர்வு கொண்ட, மான உணர்வு கொண்ட மக்கள் பிள்ளைகள் கவனிக்கணும். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவோம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று செய்வோம். எட்டு வழிச்சாலே நாங்கள் எங்கே எதிர்த்தமிழ் மினிஸ்டர் பேசுகிறாரு, அமைச்சர் பேசுகிறாரு. அப்படின்னா எப்படி நீதிமன்ற தீர்ப்பையே ஐயா ஸ்டாலின் எதிர்த்து அறிக்கை கொடுத்தது இருக்கு. இந்த மாற்றிக்கணும், ஆக்கப்பூர்வமான வேற வேலை திட்டத்துக்கு வரணும்னு பேசுனது இருக்கு. இப்போ எட்டு வழிச்சாலைன்னா அதையே திருப்பி பின்பற்றாங்கன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாதுல. பயண தூர குறைப்பு சாலை, பயண தூரத்தை குறைக்கிறான், பயண நேரத்தை குறைக்கிறான். அரசியல் காரணமா? அரசியல் இதை விட என்ன அரசியல் இருக்கு? நீ 5000 ஏக்கர் ஏர்போர்ட் கட்டு, நீங்க எதுக்கு சொல்றீங்க? 2030-35 பயணிகளின் எண்ணிக்கை 10 கோடி பேர் பயணம் செய்வான். அந்த பயணிகளின் எண்ணிக்கையே, பயணிகளை எண்ணிக்கையை கூட்டுவது நாட்டின் வளர்ச்சி என்று பேசுகிற மாதிரி உலக பைத்தியக்காரன் உண்டு உண்டா சொல்லுங்க? ஹைதராபாத்தில் இருக்கு, பெங்களூரில் இருக்கு. அந்த மாநிலம் என்ன பலந்துருச்சா? கல்வியில் சிறந்துருச்சா? பொருளாதாரத்தில் மேம்பட்டுருச்சா? மருத்துவத்தில் சிறந்துருச்சா? வறுமையே இல்லையா? சொல்லுங்க, எத்தனை அங்கெல்லாம் வளர்ந்துருக்கு காட்டுங்க. விமானத்தில் பயணிக்கிற பயணிகளின் எண்ணிக்கையை கூட்டுவது நாட்டின் வளர்ச்சி அப்படின்னா எப்படி? இப்போ 2030-35 பயணிகளின் நலனை கவனிக்கிற நீங்கள் அன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கான நீரின் சோரையும் கொடுக்க ஒரு தொலைநோக்கு திட்டம் சொல்லுங்க இந்த அமைச்சர்களை. என் விளைநிலத்தில் நீ ஏர்போர்ட் கட்டலாம், ஆனால் தேவைப்படும் போது ஏர்போர்ட்டை நீ விளைநிலமாக மாற்ற முடியுமானால அப்படியே சேட்டை செய்கிற இருக்கிற இந்த விமான நிலையத்தில் பறக்க முடியாதுன்றன. ஒருத்த நின்று இந்த விமான நிலையம் சரியில்லை, நான் பறக்க மாட்டேன், ஒருத்த போறானான்னு சொல்லு, நான் பேசுறதை நிறுத்திடுறேன். இந்த விமான நிலையத்திலேயே பறக்கிறதுக்கு விமானம் இல்லை. நீ எதுக்கு 5000 ஏக்கரில் நீ 40,000 கோடி செலவழிச்சு? உனக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கா? உனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இருக்கா? உக்ரைனில் செத்துக்கிட்டு இருந்த மாணவனை, போராடிட்டு இருந்த மாணவனை, பதவி வச்சுருந்த மாணவனை ஓ விமானத்தை அனுப்பி கூட்டிட்டு வர துப்பு இல்லை. வேற நாட்டிலேருந்து கெஞ்சி கெதிரி கூட்டிட்டு போகிறது. இந்த இதில் வெக்கம் இல்லாமல் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டி டெவலப் பண்ணுற எல்லாத்தையும் கட்டி அதான்கிட்ட கொடுக்குறேன். அவனை கட்ட விட்டால் நான் இன்னும் கூடுதலாக சத்தம் போடுவேன். கவர்மெண்ட் கட்டி கடைசியாக அவன் கொடுப்பேன். அப்புறம் 3 மடங்கு கொடு, 7 மடங்கு கொடு, 8 மடங்கு கொடு. கொடுத்து 50 லட்சம் கொடுக்குற, 1 ஏக்கர் 25 லட்சம் பெறும், 50 லட்சம் கொடுக்குற வச்சு என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன், அரிசி பேர் வாங்கி சாப்பிடுவேன், அரிசி பேர் இங்கிருந்து வரும். அப்புறம் அதை விட உச்சபட்சம் என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? ஐயா ஏவாவாலு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிரும், டிராஃபிக் ஜாம் நின்றுரும். எல்லாரும் காரில் ஏற்பட்டு போயிட்டு காரை நிறுத்தி நடந்து வந்துடுவானா? எப்படிப்பட்ட அறிவாளிகளை தேர்வு செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கண்ணாடிக்கு முன்னாடி உங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிறீங்க. ஒரு தடவை கேவலம் ஏர்போர்ட் வர்றதுனால எப்படி இங்கே சென்னைக்குள்ள அவன் அங்கே போயிட்டு திருப்பி இங்கே தான் நாங்கள் வரணும். சென்னைக்கு உள்ள தலைநகரில் இருக்க போக்குவரத்து நெரிசல் எப்படி குறையும்? எப்படி குறையும்? என்னவோ ஒன்று நடக்குது, அது கேட்டுக்கிட்டு
விளைநிலங்களை பறிப்பது பொது நோக்கமா? நாங்கள் விளைநிலங்களை காக்க போராடுவது பொது நோக்கமா? விமான பயணிகளின் தேவையை நீங்க பேசுறீங்க. அங்க ஒட்டுமொத்த மக்களின் ஆட்டோல போறவன், சைக்கிள்ல போறவன், மோட்டர் பைக்கில் போறவன், நடந்து போறவன், பேருந்துல போறவன், மொத்த பேருக்குமான நாங்க பொது நோக்க பேசுறோம். விண்ணூர்தியில பறந்தா உனக்கு பசிக்காதா? நீ வானூர்தியில ஏறி உட்கார்ந்துட்டா பசிக்காதா? அங்க சாப்பிடுவீல? அதுக்கு கீழே தானே சாப்பாடு வரணும். எது வளர்ச்சின்னு பேச தெரியல உனக்கு? எது வளர்ச்சி? இந்த விமான நிலையத்துக்கு என்ன இப்ப இருக்கிற இந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு என்ன பிரச்சனை? உலகத்திலே பெரிய விமானம் வந்து இறங்கி ஏறி பறந்துருச்சுல, அதான் பார்த்துட்டுல காணொலியில் இருக்குல்ல. அப்புறம் அதோட என்ன? நீங்க 1500 ஏக்கர்ல இது இருக்கு, 1500 ஏக்கர் அங்க பெரம்பு கடை இருக்கு, அரசு நிலம் இருக்குன்றீங்க பரந்தூர்ல, அதுல கட்டு. நான் கேட்டேன் என்ன அடி பிரச்சனை? அதுல பிரச்சனை 1500 ஏக்கர்ல நீங்க கட்டிக்க, அரசு இடத்துல கட்டிக்க ராஜா, கட்டிக்க. இது உள்நாட்டு முனையமா இருக்கட்டும், அது பன்னாட்டு முனையமா இருக்கட்டும், வச்சுக்க. இன்னும் வேற எங்கேயாவது பெரம்பு கடை இருக்கு, அங்க போய் கட்டு. ஒன்னா ரெண்டாக்கு மூணாக்கி பிரிச்சு கட்டு. 5000 ஏக்கர் என் விளைநிலத்தை பறிச்சுதான் கட்டுவேண்ணா. இது எப்படி எப்படி இதை ஏற்கிறது தம்பி? விளை ஒரு நிலத்தை உருவாக்கலாம், இது இடிச்சுட்டு நிலம்னு சொல்லிடலாம், ஆனால் விளைநிலமாக்குறதுக்கு பல தலைமுறை பரம்பரையை உழைச்சிருக்கு, ரத்தம் சிந்திருக்கு, வேர்வை செஞ்சிருக்கு. எல்லா நிலமும் விளைநிலம் இல்லை, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பரம்பக்கூடம் தரிசு நிலம்னு ஏன் சொல்கிற? நிலம் தானே, அது ஏன் தரிசு? விளையாது. விளைநிலங்களின் வளமே இந்த நாட்டில் மிக குறைவு. இப்போ பயணிக்கிறவன், காரில் போகிறவன், அவனுக்கு ரோடை பற்றி கவலைப்படுற, ரோட்டில் போகிறவனுக்கு நீரும் ஜோரும் கொடுக்கறத பற்றி கவலைப்பட மாட்டேற, பெட்ரோல் டீசல் பெட்ரோல் செலவு குறைஞ்சிரும், பெட்ரோலின் தேவை குறையுங்கிற. இப்போ காரில் இருக்கவனுக்கு சோறு தேவை இல்லை, பட்னியாகவே போயிடுவானா? வேகமாக வீட்டுக்கு போய் என்ன செய்வேன் நீ? சீரியல் பார்ப்ப இல்லை எது சினிமா பார்ப்ப, வேறு என்ன செய்வேன் நீ சொல்லு? என்ன அப்துல் கலாம் மாதிரி எதுவும் புதுசாக எதுவும் படைக்க போறிய? அங்கே போய் எல்லோரும் சயின்டிஸ்ட்டுகளை ஆய்வில் ஈடுபட போறியல? பிச்சை எடுக்கிற வேலை கூட உனக்கு கிடைக்காது. பூரா வடஇந்தியை வந்து எல்லா நிறுத்தங்கள்லையும் தட்டேந்திட்டான். இனி பிச்சை எடுக்க தமிழர்களை விடக்கூடாதுன்னு கூட அவன் போராடுவான். எச்சரிச்சுக்காவில் தான் சொல்ல முடியும். வேறு சொல்லுங்க, சொல்லுங்க, கேளுங்க. மாற்று கட்சியிலிருந்து திமுக விபச்சாரிகள் மாற்று கட்சியிலிருந்து வந்து பதவி அனுபவிக்கிறது ஒன்னு ஐயா ஏவாவேல், இன்னொன்னு ஐயா சேகர் பாபு, இன்னொன்னு தம்பி செந்தில் பாலாஜி. நேரடியாக அவங்க பேரை சொல்லிட்டு பெற வேண்டிதானே, பெற வேண்டிதானே. அது ஐயாவுக்கு இந்த பொறுப்புள்ள துறைகளை கொடுக்கலைங்கிற கோபத்தில் கூட பேசியிருக்கலாம். பொதுப்பணித்துறையில் உண்மையிலே அவர் தான் அதை நிரூபித்தார். ஒன்றத்துக்கு உதவாது நீர்வளத்துறை. நீர்வளத்துறை அமைச்சரே 40 நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுது, 955 ஏக்கர் அதில் பறிபோகுது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதில் ஈர நிலங்கள் வந்து 2605 ஏக்கர். அது வந்து அந்த ஈர நிலம் சதுப்பு நிலம் இருக்கிறனால தான் நிலத்தடி நீர் காயாமல் அப்படி குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த நிலம்தான். அவரால் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் உதயநிதி, உதயநிதிக்கு கீழே உதயநிதியை தலைவராக ஏற்று உதயநிதிக்கு கைகட்டி வேலை செய்கிற ஆட்களை நீங்கள் சேர்த்து கொண்டு போகிற போது ஐயா மாதிரி மூத்த தலைவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது? அவர் பையன் சொல்கிறத வேணா ஆனந்த சொல்கிறத வேணா கேட்பாங்களே ஒழிய ஐயா சொல்கிறத எங்கே கேட்பாங்க? அவர் ஒரு சிறந்த நிர்வாகி, ஆற்றலாளர், அறிஞர். அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருந்தா ஏன் இவ்வளோ பிள்ளைகள் வருது?